காவிரி பிரச்சனை தான் என்ன, கர்நாடகா தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் தர மறுக்கிறது காவிரி ஆற்றிலிருந்து. இதை தாண்டி எனக்கு காவிரி பிரச்சனைகள் ஒன்றும் தெரியாது. காவிரி நடுவர் மண்டலம் என்றால் என்ன, காவிரி மேலாண்மை வாரியம் என்றால் என்ன, இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் எனக்கு இன்னும் சரியான புரிதல் இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இது உங்களுக்கான வீடியோ. காவிரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் உள்ள குடகு மாவட்டத்தில் தலைகாவிரி என்கிற இடத்தில் உருவாகி தமிழகம் இங்கே வருகிறது. அதிக உருவாவது கர்நாடகாவில் இருந்தாலும் அதிக தூரம் பயணிப்பது தமிழகத்தில் தான். காவிரி ஆற்றினுடைய நீரை நான்கு மாநிலங்கள் பிரித்துக் கொள்கிறது, கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி மற்றும் கேரளா. இந்த நான்கு ஸ்டேட்களும் அந்த தண்ணியை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த காவிரி தொடர்பான பங்கீட்டு பிரச்சனை அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்றானதல்ல, கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள பிரச்சனை தான். 1807 ஆண்டே காவிரி பங்கீட்டில் பிரச்சனை எழுகிறது. அதன் பிறகு அது பேச்சுவார்த்தை அப்பொழுதே துவங்கி இருக்கிறது. 1892 ஆண்டு மைசூர் மாகாண அரசு, அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி மாநில வாரியாக இல்லை, பிரிட்டிஷ் அரசு இருக்கிறது, மைசூர் மாகாண அரசு, சென்னை மாகாண அரசு இப்படி இருக்கு. ஸோ மைசூர் மாகாண அரசு என்ன முடிவு எடுக்குது, ஒரு அணை கட்டி வேஸ்டாக அங்கே மலையிலிருந்து வரக்கூடிய அந்த நீரை எல்லாம் சேமிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கும் பொழுது சென்னை மாகாண அரசும் ஒப்புக்கொள்கிறது. பிறகுதான் அது புரிகிறது, அங்கே அணை கட்டினால் இங்கே வரக்கூடிய நீர் வரத்து அதிகமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது வந்து எடுக்கக்கூடிய ஒரு எட்டக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையினுடைய முடிவு தான், அங்கு கட்ட ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால், மைசூர் மாகாண அரசு ஒரு அணை கட்ட வேண்டும் என்றால், அல்லது அவங்களுடைய பாசன பரப்பை அதிகரிக்க வேண்டும் என்றால் கூட சென்னை மாகாண அரசிடம் அனுமதி பெற, அதாவது கலந்தாய்வு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த ஒப்பந்தம். அதன்படியாக சென்று கொண்டிருந்தது. 1910 மீண்டும் சர்ச்சை எழுகிறது, அங்கே ஒரு அணை கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு சர்ச்சை எழும்போது இங்கும் நாமும் வந்து ஒரு அணை கட்டணும், மேட்டூரில் ஒரு அணை கட்டணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து இந்திய பிரச்சனைகளுக்கான பிரிட்டிஷ் அமைச்சகத்துக்கு செல்கிறது. அங்கே வந்து ரெண்டு பேருக்கும் அனுமதி கொடுக்கப்படுகிறது. அப்போ கட்டப்படுறது அங்கே கிருஷ்ணராஜசாகரம் அணை கட்டப்படுகிறது, இங்கே மேட்டூர் அணையும் கட்டப்படுகிறது. 1924 ஆண்டு மீண்டும் 1960 அங்கே மீண்டும் இரண்டு அணைகள் கட்ட வேண்டும் அப்படின்னு கர்நாடக மாநிலத்தில் பிரச்சனை ஏற்படுகிறது. இப்பொழுது அங்கே சுதந்திரம் அடைந்திருக்கிறது, தமிழகம் கர்நாடகம் என்று எல்லைகளை பிரிந்திருக்கப்படுகிறது. ஸோ இப்போ வந்து இந்த பிரச்சனைகள் அப்படின்னு நான் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய ஆழம் ரொம்ப அதிகமான விஷயம். அங்கே எத்தனை தமிழர்கள் தாக்கப்பட்டார்கள், தமிழுடைய சொத்துக்கள் எந்த அளவில் தாக்கப்பட்டது, தமிழக அரசு பேருந்துகள் எப்படி தாக்கப்பட்டது, இன்னை வரைக்கும் நம்ம வீடியோவாகவே நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஓகே, 1976 ஆண்டு இரண்டு மாநிலங்களும் ஒத்துக்கொண்ட நிலையில் ஒரு ஒப்பந்தம் இயற்றப்படுகிறது. அதில் கையொப்பம் இடுவதற்கு முன்பாகவே தமிழக அரசு கலைந்து இங்கே குடியரசு ஆட்சி வந்து மீண்டும் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட மறுக்கிறார். 1892 அந்த ஒப்பந்தம் இருக்கல்லவா, அந்த அங்கு அணைகள் கட்ட வேண்டுமென்றாலும் பாசன பரப்பை அதிகப்படுத்த வேண்டுமென்றாலும் சென்னை மாகாண அரசினுடைய அனுமதி பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒப்பந்தத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு சரியான ஒரு பிரச்சனை எட்டப்படாத ஒரு தீர்வு எட்டப்படாத ஒரு நிலையில் தஞ்சை விவசாயிகள் 1990 ஏப்ரல் மாதத்தில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்கிறார்கள் காவிரி தொடர்பாக. அப்போ உச்சநீதிமன்றம் விடக்கூடிய தீர்ப்பில் இரண்டு மாநிலங்களும் பேசி இதற்கு ஒரு முடிவை எட்டுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. பேசியும் முடிவெட்டாத சூழ்நிலையில் உச்சநீதிமன்றம் விடக்கூடிய அந்த தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி நடுவர் மன்றம், அதாவது காவிரி தீர்ப்பாயம் அமைக்கப்படுகிறது 1990. 1991 ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் ஒரு இடைக்கால உத்தரவை தருகிறது. அதன்படி என்னன்னு சொன்னா, தமிழகத்திற்கு 205 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும், கர்நாடகா 11.2 லட்சம் ஏக்கருக்கு மேல அவங்களுடைய பாசன பரப்பை அதிகப்படுத்தக்கூடாது. இதுதான் அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம். இந்த தீர்ப்பு எட்டியவுடன் கர்நாடகா மிக எதிர்ப்பு, அதிக அளவில் எதிர்ப்பை தெரிவிக்குது. அது மட்டுமல்லாது அங்கு இருக்கக்கூடிய தமிழர்கள் மீது பல சொல்ல வேண்டாம் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்படுகிறது. இது ஒரு புறம். அப்படி அதுக்கு பிறகு 2007 ஆண்டு காவிரி நடுவர் மன்றம் தன்னுடைய இறுதி தீர்ப்பை தருகிறது. கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் அது அமைக்கப்பட்டு அந்த 16 ஆண்டுகள் கழிச்சு ஒரு தீர்ப்பு வருது. என்னென்னு சொன்னால் அந்த தீர்ப்பு கிட்டத்தட்ட ஒரு 1000 பக்கங்கள் கொண்ட ஒரு தீர்ப்பு, 5 வால்யூம்களாக உள்ள மிகப்பெரிய ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில் தமிழகத்திற்கு 192 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது. மேலும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் சொல்கிறாங்க. இது அமைக்கப்படுவதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இதுன்னு கீழே அனைத்து அணைகளும் அவங்களுடைய கண்ட்ரோலில் வரும். எங்கே எப்போ தேவை அந்த தண்ணீர் தேவை அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆப்ரேட் செய்யக்கூடிய ஒரு வாரியம் தான் காவிரி மேலாண்மை வாரியம். இது அமைவதில் அவங்க சமமான ஒரு நிலை ஆற்றப்படும் அப்படின்னாலும் கூட கர்நாடகா இப்போ அவங்களுக்கு கிடைக்கிற தண்ணீர் அளவுடைய பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வாரியம் அமைக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மிகுந்த அளவில் எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களாக இருக்காங்க.
இதனை ஒட்டி நடந்த வழக்கில் தான் 2018 கிட்டத்தட்ட 11 வருஷம் கழிச்சு வரக்கூடிய தீர்ப்புல கர்நாடகாவிலிருந்து தமிழகத்திற்கு 177 டிஎம்சி தண்ணீர் கொடுக்க வேண்டும் நடுவர் மன்றம் கூறிய அளவை குறைத்து விட்டார்கள். சரி, இதையாவது நாம் ஒத்துக்கொண்டாலும் கூட அவர்கள் அடுத்த 6 வார காலத்திற்குள்ளாக காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் அப்படின்னு அந்த தீர்ப்பு எடுக்கப்படுகிறது. 6 வாரம் காலம் கழிச்சும் இன்னும் அமைக்கப்படாத சூழ்நிலையில மத்திய அரசு எழுப்பி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, அதில் ஸ்கீம் என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த தீர்ப்புல அப்படின்னு சொல்லும்போது, அது காவிரி மேலாண்மை வாரியம் என்று குறிப்பிடவில்லை. அதுக்கு அந்த தண்ணீர் பிரச்சனையை தீர்ப்பதற்காக ஒரு சிறந்த திட்டத்தை அமைப்பதற்காகத்தான் நாங்கள் ஸ்கீம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கோம் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லி கூறுகிறது. ஒரு நதியை கிட்டத்தட்ட 3 நாடுகள் பங்கேற்றுக் கொள்வதையும் நாம் கண்ணெதிரே பார்க்கத்தான் முடிகிறது. அங்கெல்லாம் வராத இந்த பிரச்சனை, ஒரு நதி ஒரு நாட்டிற்குள் இருக்கும் 2 மாநிலங்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு நதியை பங்கிட்டுக் கொள்வதில் அப்படின்னா பெரிய சிக்கல் அப்படின்னு சொன்னால், இங்குதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இங்கு நடப்பது நதிநீர் பிரச்சனை அல்ல, அரசியல் பிரச்சனை. கர்நாடகாவிற்கு நாம் சாதகமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் தேசிய கட்சிகளுடைய நிலைப்பாடு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி, நேற்றைக்கு இருந்த காங்கிரஸாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு மாநில ஆட்சியில் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தான். அடுத்து தண்ணீர் தருவார்களா அப்படின்னா அது நிச்சயம் ஒரு கேள்விக்குறி தான். ஏன், இன்னைக்கு சமீப காலமாக அங்கே சட்டசபை தேர்தல் வர இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் தண்ணீர் தருவார்களா, அதுக்கப்புறம் அவங்க நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கிறது. ஸோ இப்படி அரசியல் ஆதாயத்திற்காக மட்டுமே இந்த காய்கள் நகர்த்தப்படும் சூழ்நிலையில் தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுலாம் எட்டாக்கனியாக ஆகிவிடுமோ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை. தனது மாநிலத்தினுடைய சிறப்பு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை நிறைவேற்றப்படாத காரணத்தினால மத்திய அரசின் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வரக்கூடிய அண்டை மாநில தலைவர்களை, அரசியல் தலைவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்கத்தான் செய்கிறது. இந்தியாவிற்கே தேவையான தலைமையை தேர்ந்தெடுத்த தலைவரும், இந்தியாவிற்கே முன்மாதிரியான தலைவர்களும் வாழ்ந்த இந்த தமிழகத்தில் இன்னைக்கு ஒரு வலிமையான தலைவர் இல்லை அப்படிங்கிறது ஒரு ஏக்கம் அளிக்கக்கூடிய, ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ நாம் ஒரு வலிமையான தலைமையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டுமா அல்லது நாம் விழித்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு தான் நாம் சிந்திக்க வேண்டும். இது அந்த விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோ தான். நன்றி.